நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை இரண்டாம் ஊரில் சுவாமி குடியிருப்பைச் சேர்ந்தவர் தான் ராஜா, வயது 45, இவரோட கூலித்தொழிலாளி. இவர் இரவு நேரங்களில் தெரு பிளாட்ஃபார்ம்களில் படுத்து தூங்குவார். சொந்த மனைவி யாரும் இல்லாத ராஜா மாட்டு மந்தை மேம்பாலத்தின் கீழ் தங்கியிருந்த போது அங்கு குடும்பத்துடன் தங்கியிருந்த பெண் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணுக்கும் ராஜாவுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அதன் பிறகு மாட்டு மந்தை மேம்பாலம் பகுதியிலிருந்தே வேறு இடத்துக்கு ராஜா சென்று விட்டார். இவர் ஜூலை 1 அன்று வடிவுடையம்மன் கோயில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோவில் படுத்து தூங்கியுள்ளார். ஜூலை 2 ஆட்டோவுக்குள் ராஜா இருந்து கிடப்பதாக தகவலும் பரவியது. இது குறித்து திருவொற்றியூர் காவல் நிலையத்துக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஆட்டோவுக்குள் இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்த ராஜாவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது நள்ளிரவில் ஆட்டோவுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த ராஜாவை 2 அடித்து கொலை செய்யும் காட்சிகளும் பதிவாகியிருந்தன. இதையடுத்து அவர்கள் யார் என்று போலீசார் விசாரித்த போது மாட்டு மந்தை மேம்பாலத்தின் கீழ் குடியிருக்கும் பெண்ணின் கணவரான அப்துல் கரீம் மற்றும் அவரின் நண்பரான கரிமுல்லா ஆகியோரென தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து இருவரிடமும் போலீசார் விசாரித்த போதுதான் அப்துல் கரீம் கொலைக்கான காரணத்தை போலீசாரிடம் தெரிவித்தார். இது குறித்து போலீசார் கூறுகையில் அப்துல் கரீமின் மனைவியான ஹாஜிதாவுக்கும் ராஜாவுக்கும் தவறான தொடர்பு இருந்ததாகவும் இந்த தகவலை அப்துல் கரீமுக்கு தெரிந்ததும் மனைவியை கண்டித்துள்ளார். இதையடுத்து ஹாஜிதா திருந்தி வாழ்ந்துள்ளார். ஆனால் ராஜாவோ அடிக்கடி ஹாஜிதாவுக்கு உல்லாசம் இருக்க அழைத்து வந்துள்ளார். இது குறித்து ஹாஜிதா கணவரான அப்துல் கரீமிடம் இதை பற்றி தெரிவித்துள்ளார். அதன் பிறகே ராஜாவை கொலை செய்ய அப்துல் கரீம் மற்றும் அவரின் நண்பரான கரீமுல்லா திட்டமிட்டுள்ளனர். சம்பவம் நடந்த அன்று ராஜா ஆட்டோவில் படுத்திருக்கும் தகவல் கிடைத்ததுமே இருவருமே அங்கு சென்றுள்ளனர். பின்னர் ஆட்டோவுக்குள் வைத்து ராஜாவை கொலையும் செய்துள்ளனர். இதையடுத்து சடலத்தை அங்கேயே போட்டுவிட்டும் தப்பிவிட்டனர். விசாரணையில் இந்த தகவல் கிடைத்ததுமே அப்துல் கரீம் மற்றும் அவருடைய நண்பரான கரீமுல்லா, ஹாஜிதா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.